அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜேடி சார் ஃப்ரம் மதுரை பிரான்ச். சரிங்களா, நம்ம நேற்று பல்லவர்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு டாபிக் பார்த்தோம். சரிங்களா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா தொடர்ச்சியாக சோழர்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நேற்று சொன்ன மாதிரி தென்னிந்திய வரலாறு அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, தேர்வுகளில் கேட்கப்படுற முக்கியமான கேள்விகள் இருந்தே வரும், மேபி டஃப்பாக கேட்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா. அப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம இந்த வரலாறுகளை மூணு பகுதியாக பார்க்க போகிறோம். ஒன்று மன்னர்கள், ஃபேமிலி ஆர்டர். இன்னொரு பார்த்தா இலக்கியங்கள் சம்மந்தப்பட்டது, இன்னொரு பார்த்தா நிர்வாகம் சம்மந்தப்பட்டது. சரிங்களா, நேற்று பலர்கள் பார்த்தோம், முக்கியமான ஃபேமிலி ஆர்டர் பற்றி தெரிஞ்சோம். சரிங்களா, நீங்கள் கண்டிப்பாக நான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் மனசெல்லாம் தொடர்ச்சியாக இந்த சோழர்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா, தொடங்கலாம். ஓகே, சோழர்கள், இந்த சோழர்கள் நம்மளுக்கு தெரியும், முற்கால சோழர்கள் அப்படின்வாங்க. அடுத்து பின்னாடி எட்டாம் நூற்றாண்டுலேருந்து வந்த பிற்கால சோழர்கள், அதாவது பேரரசு சோழர்கள் சொல்லுவாங்க, இம்பீரியல் சோழர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி இருந்த ஓகேங்களா, நமக்கு தெரியும் கரிகாலன் பெருவளத்தான். சரிங்களா, திருமாவளவன் என்று அழைக்கின்ற கரிகாலன் பெருவளத்தனை பற்றி முற்கால சோழர்கள் இருப்பாங்க, கல்லணை கட்டின கரிகாலன். அப்போ அவங்களோட வம்சாவளியத்தை நம்ம என்ன செய்கிறோம், அடுத்து பிற்கால சோழர்கள், பேரரசு சோழர்கள் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. சரிங்களா, இம்பீரியல் சோழாஸ்னு சொல்லுவாங்க, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், குலத்துங்கன் எல்லாமே. நம்ம என்ன செய்ய போகிறோம், அப்படியே தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். சரிங்களா, நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு இந்த பிற்கால சோழர்கள் பற்றினது. அவங்கள பற்றி என்ன செய்யலாம், கொஞ்சம் பொதுவாக தெரிஞ்சுக்கலாம் முற்கால சோழர்கள் பற்றி. ஓகே, அப்போ சோழர்கள் ஓகே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சோழர்கள் யாரு, ஆரம்பத்தில் கேள்விப்பட்டிருக்கோம், இது ஒரு கேள்வியாகவே கேட்டிருக்காங்க. அதாவது நம்மளோட இந்த காவேரி நதி பாயிற அந்த பகுதியை மையமாக வச்சு ஆட்சி செய்தவங்க தான் சோழர்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா, அதாவது முற்கால சோழர்களை ரொம்ப முக்கியமானவங்க, முற்கால சோழர்களை ரொம்ப முக்கியமானது இளஞ்சட் சென்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இளஞ்சட் சென்னி, ஓகே, இளஞ்சட் சென்னி அப்படின்வாங்க. இவரோட மகன் தான் யாருன்னா கரிகாலன் அப்படின்னு நினைக்கிறோம், கரிகாலன். ஓகே, கரிகாலன் நமக்கு தெரியும், கரிகாலன் யாரு, உண்மையான பேரு திருமா வளவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, கரிகால சோழனோட உண்மையான பேர் என்ன அப்படின்னா திருமா வளவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, இப்ப இந்த கரிகாலன் எந்த பகுதியை தலைநகராக வச்சு ஆட்சி பண்றான்டா, உறையூர் அப்படின்ற பகுதி, உறையூர். இது ஒரு கேள்வியாவே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ ரொம்ப முக்கியமானது, ஏன் தெரியுமானா, சிம்பிளாக கேள்வி எதுவும் தெரியும். அதாவது கரிகாலன் முற்கால சோழர்களோட தலைநகரம் என்பது நமக்கு தெரியும் உறையூர் அப்படின்ட்டு, பிற்கால சோழர்களோட தலைநகரம் நம்மளுக்கு தஞ்சை அப்படின்னு தெரியும். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த முதலாம் ராஜேந்திரன் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாகினதுக்கப்புறம் அந்த கங்கை கொண்ட சோழபுரம் தான் அவங்களோட தலைநகரமாக இருந்திருக்கும். சரிங்களா, இப்போ பாருங்க, உறையூர் இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில், அடுத்து தஞ்சாவூர், தஞ்சை இருந்திருக்கு, அப்புறம் பார்த்தோன்னா கங்கை கொண்ட சோழபுரம் இருந்திருக்கு. அப்போ எப்படி வேணும் கேள்வி கேட்கலாம். அப்போ முற்கால சோழரோட தலைநகரம் உறையூர், பிற்கால சோழரோட தலைநகரம் அதாவது ராஜேந்திரன் வரைக்கும் தஞ்சை, ராஜேந்திரக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பாண்டியமன்னோட முதல் தலைநகர் பார்த்தோன்னா மதுரையாக இருந்திருக்கும், ரெண்டாவது பார்த்தோன்னா திருநெல்வேலியாக இருந்திருக்கும். சரிங்களா, ஓகே, இப்போ இந்த கரிகாலன் பெருவளத்தனை பற்றி நமக்கு தெரியும், நம்மளுக்கு முக்கியமானது வெண்ணி பரந்தலை போர் அப்படின்னு சொல்லுவாங்க, வெண்ணி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வெண்ணி போர், இந்த வெண்ணி போர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இந்த சேரர்களையும் பாண்டியர்களையும் 11 வேளிர் குல தலைவர்களையும் வெற்றி கொண்டது தான் இந்த வெண்ணி போர் அப்படின்னு சொல்லுவாங்க, வெண்ணி பரந்தலை போர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சரி, ஓகே, அப்போ இந்த கரிகாலனை பற்றி நமக்கு அதிகமாக தெரிஞ்ச என்ன தெரியுமாண்டா, ஓகே, காடுகளை நிலமாக்கி நீர்வளம் பெருக்கி உணவு பெருக்கத்தை பெருக்கி மக்களுக்கு அழித்து வணிகம் மூலியமாக உலகத்தில் சிறப்பிருந்த ஒரு ராஜ்யந்தான் பார்த்தோன்னா இந்த கரிகாலனோட ராஜ்யம். சரிங்களா, நம்மளுக்கு இந்த கரிகாலனை பற்றி தெரியும், இந்த பட்டின பாலை அப்படின்ற நூல் இருக்குது, பட்டின பாலை, இந்த பட்டின பாலை அப்படின்ற நூலில் கடியலூர் உருத்திரங்கண்ணனார், கடியலூர் உருத்திர கண்ணனார் நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்போம், தமிழில் படிச்சிருப்போம். இந்த கடியலூர் உருத்திர கண்ணனார் இந்த கரிகாலன் பெருவளத்தான பாட்டுடை தலைவனாக வைத்து உருவாக்குனதான் பார்த்தீங்கன்னா இந்த பட்டின பாலை அப்படின்ற நூல். நம்ம தெரியும் இந்த சங்ககால இலக்கியத்தில் 10 பாட்டு 8 தொகைன்னு சொல்லுவோம், ஓகே, 18 மேல் கணக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 18 மேல் கணக்கில் இது 10 பாட்டில் வரும் பட்டினப்பாலை. அதேமாதிரி இன்னொரு முக்கியமான இருக்கும் பெரும்நாற்று படை அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரும்நாற்று படையும் இந்த கடலூர் உருத்திரக்கண்ணனார் தான் எழுதியிருப்பார். சரிங்களா, பட்டினப்பாலையும் பெரும்நாற்று படையும் இவங்க தான் எழுதியிருக்காங்க. சில நேரம் மறந்து போயிடுது, இது எப்படி நான் வச்சுக்கலாம்டா, இப்போ பெரும்பான்மையான மக்கள் பட்டினில் வாடுனா நம்ம கண் எப்படி உறுத்துமா, அப்போ நான் வச்சுங்க பெரும்பான்மையான மக்கள்னால் பெரும்நாற்று படை, பட்டினில் கிடக்காங்கன்னா பட்டினப்பாலை, கண்ணு உறுத்தும்னா கடியலூர் உறுத்திருங்கண்ணா. அப்போ இந்த ரெண்டு சங்ககால நூல்களை 10 பாட்டில் இவர் தான் எழுதியிருக்காரு. சரி, ஓகே,
இப்ப இந்த பட்டினப்பாளையில ரொம்ப சிறப்பா ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். எதுக்காக இந்த பட்டினப்பாளைய இந்த இப்படி எழுவணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம 10 பாட்டு இருக்கும், இந்த 10 பாட்டுல ரொம்ப குறைவான அடியை கொண்டது யாரும் தெரியும், முல்லை பாட்டும் தெரியும், 103 அடிகள்ல பாடியிருப்பாங்க, ஓகேங்களா. ஆனா இந்த பட்டினப்பாளையில பார்த்தோம்னா 300 அடிகளை கொண்ட பாடல்கள் இருக்கும். இந்த 300 அடிகள் பாடல்களும் எதை பத்தி பேசுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூம்புகாரோடைய வணிக சிறப்பையும் நகர சிறப்பையும் இந்த ஆட்சி சிறப்பையும் பேசுறது தான் இந்த பட்டினப்பாளை. அது என்ன பூம்புகார், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லி. என்னதான் உறையூர் வந்து கரிகாலனோட தலைநகர் இருந்தாலும் வணிக பெருக்க காலத்தினால இந்த துறைமுக பட்டினத்தை தான் வந்து பெருசா பார்த்தாங்க. அதனால அந்த துறைமுக சிறப்பை பத்தி பெருசா பேசுறது தான் இந்த பூம்புகார் பட்டினம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். காவேரி பூம்பட்டினம் பூம்புகார் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பட்டினம், நம்ம தெரியும் பட்டினம் அப்படின்னா துறைமுக நகரம். அப்ப பாக்கம் அப்படின்னா அந்த கடலோரமா ஒட்டி இருக்கிற ஒரு சிற்றூர் தான் நம்ம என்ன செய்யறோம் பாக்கம் அப்படின்னு சொல்றோம். அது என்ன, நான் சொன்ன மாதிரி காவேரி பூம்பட்டினம் அப்படின்னா இந்த காவேரி புகும் இடம், ஓகே. பட்டினம்ன்றது என்னது, கடற்கரையை ஒட்டி இருக்கிற அந்த கடற்கரை துறைமுகத்தில் இருக்கிற நகரம். இந்த காவேரி புகுது இடம் தான் என்னது காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கோம், சரிங்களா. ஓகே, இப்ப ஏன் இதை நம்ம சொல்லணும் அப்படின்னு 301 அடிகள் இருக்கா, அதாவது பட்டினப்பாளை. பட்டினம்ன்றது நான் சொன்ன மாதிரி அந்த துறைமுக நகரத்தோட சிறப்பை சொல்றது. பாளை அப்படின்றது நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓகே. 5 இந்த திணைகள்ல பாளைக்கு வந்து பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது காவேரி பூம்பட்டினம், அது பட்டினம்ன்றது துறைமுக நகரம். அப்ப என்ன செய்வாங்க, வணிகர்கள் வந்து தொழில் செய்யறதுக்காக வேறு தேசத்துக்கு என்ன செய்வாங்க, கப்பல் மூலியமா பயணிப்பாங்க. அப்ப அந்த பிரிஞ்சு போறாங்களே அதான் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அதனாலதான் அந்த பாளை அப்படின்ற வார்த்தையை அதை ஆட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. அப்ப பட்டினம்ன்றது பட்டினத்தோட சிறப்பையும் அது பிரிஞ்சு போறதுனால பாளை அப்படின்ற பட்டின பாளை ரெண்டும் சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இது ஃபுல்லாவே ஒரு புறம் சம்மந்தப்பட்ட நூல், கிட்டத்தட்ட 217 அடிகள் வரைக்கும் புறம் சம்மந்தப்பட்ட ஊர், ஓகேங்களா. போர் சிறப்பு வணிகம் நகர சிறப்பு அப்படி பேசுறது. ஆனா இவர் யோசிச்சிருக்காரு, நம்ம புறத்தை பத்தியே பேசிட்டு இருந்தோம்னா படிக்கிறீங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சு போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருனா, ஓகே பாலுல ஒரு சொட்டு தேனை கலந்தா எவ்வளவு சுவையா இருக்குமோ அது மாதிரி இந்த புற அடிகளை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அக சம்மந்தப்பட்ட விஷயங்களை கடைசியா சொல்றாரு, யாருன்னா இந்த பட்டினப்பாளையில. அது என்ன பெரிய விஷயம் என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு வணிகன் என்ன செய்ய போறாருன்னா, இந்த காவேரி பூம்பட்டினத்துல இருந்து வணிகம் பண்றதுக்காக வேற்று தேசத்துக்கு போகணுமா, இந்த வணிகன் போகிறதுக்காக ரெடியா இருக்காரு. ஆனா அந்த வணிகனோட மனசு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் தெரியுமானா, தன்னோட மனைவியை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் தன்னுக்குள்ள சொல்லிக்கிறாரு, அதாவது நான் என் மனைவி விட்டு பிரிஞ்சு போயிட்டேன் அப்படின்னா என் மனைவி துன்பப்படுவாளே, ரொம்ப துன்பப்படுவாளே அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே பேசிக்கிறாரு. ரெண்டாவது, நானும் என் மனைவி விட்டுட்டு தூர தேசத்துல வியாபாரம் பண்ணும்போது அவளோட சிந்தனைகள் மட்டுமே என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்குமே, நான் எப்படி அங்க ஒழுங்கா வேலை செய்ய முடியாது. அப்ப நான் வணிகம் செய்ய பிரியறதுனால என் மனைவியும் கஷ்டப்படுது, நானும் அந்த இடத்துல ஒழுங்கா வேலை செய்ய முடியல, நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள பேசுறாரு. பேசிட்டு அடுத்த வாழ சொல்றாரு, அதாவது இந்த கரிகாலனோட செங்கோல் இருக்குல்ல, இந்த செங்கோல் மாதிரி ரொம்ப மெலுமையானது என் தலைவியோட தோள்கள். இந்த கரிகாலனோட வெண்கோட்குடை எப்படி குளிர்ச்சியானதோ அதே மாதிரி என்னோட தலைவி தோல் ரொம்ப குளிர்ச்சியானது, நான் எப்படி என் தலைவை விட்டு பிரிஞ்சு போக முடியும், நான் எப்படி மனைவியை விட்டு பிரிஞ்சு போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. நான் அப்படி பிரிஞ்சு போனாலுமே அந்த வேதனை எப்படி இருக்கும்னா, இந்த கரிகாலன் தன்னோட வீரர்கள் வீசுகிற வாழ்க்கை இருக்கிற எதிரிகள் மீது அந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நஞ்சு ஊட்டப்பட்டு தீயினால் வாட்டப்பட்டு ஒரு வாழை விடுறாங்க. அந்த வாழ் வந்து எதிரியோட தோல் மேல படும்போது அது எந்த அளவுக்கு வேதனை அளிக்குமோ அதை விட இவருக்கு வேதனையா இருக்குமா, அவரோட மனைவியை விட்டு பிரிஞ்சு போறதுனால. அப்போ அதை ஒரு வார்த்தை சொல்லுவார், முட்டா சிறப்பின் பட்டினம் பெருநின், நான் என்ன செய்ய மாட்டேன் என் மனைவி விட்டு போக மாட்டேன் அப்படின்னு வரைக்கும். முட்டா சிறப்பின் பட்டினம் பெருநின், அது என்ன முட்டா சிறப்பின் பட்டினம் பெருநும், அதாவது முட்டா சிறப்பினா குறைவில்லாத சிறப்பு வாய்ந்த ஆட்சி செய்கிற நகரம் என்னது அந்த நகரத்தை சொல்கிறார், சரிங்களா. அந்த நகரமே எனக்கு கொடுத்தாலும் என்ன செய்ய மாட்டேன் என் மனைவி பிரிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த அக சம்மந்த பாடல்களை கடைசியாக முடிப்பார். சரி ஓகே, அப்போ பார்த்துருவோம் இந்த பட்டினப்பாளை அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. சரி ஓகே, இந்த வெண்ணி போர் அப்படின்னு தெரியும், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் வெண்ணி கொய்த்தியர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், சரிங்களா. இந்த கரிகாலன் பெருவளத்தனை பற்றி புறநானூற்றில் ஒரு பாடல்கள் எழுதியிருப்பாங்க, ஓகே. நளி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி, ஓகே. வழி இரு ஆண்டோர் உறவோன் வருக அப்படின்னு சொல்லுவாங்க, வழி தொழில் ஆண்ட உறவோன் வருக அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காற்று அடிக்கும் திசையை பார்த்து கப்பலை செலுத்தி வணிக செய்கிற குளத்தில் பிறந்த வெண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரைக்கும் தெரியும், ஓகே. வெண்ணி கொய்த்தியர் ஆனாதே அந்த வெண்ணி கொய்த்தியர்னு சொல்லி அவங்க பேர் வச்சிருக்கோம், சரிங்களா. ஓகே, அப்போ அந்த கரிகாலன் ஆட்சி பண்ணது தான் என்னது இந்த முக்கால சோழவு தெரிஞ்சுக்கிட்டது. சரி ஓகே, இப்போ என்ன செய்கிறோம், காலப்போக்கில் இந்த சோழ வம்சம் வந்து கொஞ்சமாக என்னாது
மறைஞ்சு போயிருது. மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் பிற்கால சோழர்கள் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா பார்க்கலாம், எப்படி உருவாகிறான்னு சொல்லி. அப்போ முக்கால சோழர்களோட இந்த வம்சம் என்ன சிற்றரசுகளாக மாறி எங்கெங்கயோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த பிற்கால சோழர்கள் இம்பீரியல் சோழாஸ் அப்படிங்குவாங்க. இம்பீரியல் சோழாஸ் இம்பீரியல் சோழாஸ் எப்படி உருவாகிறான்னு பார்க்கலாம். எப்படி உருவாகிறான்னா இந்த பிற்கால சோழர்கள் பிற்கால சோழர்கள் இவங்களுக்கு அடித்தளம் இருந்தையான விஜயாலயா சோழர், விஜயாலயா சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோழர் இந்த விஜயாலய சோழர் என்ன செய்யறாருன்னா அடித்தளமே போறாரு. ஃபவுண்டேஷன் பிற்கால சோழர்களை தோற்றுவிச்சதுல முக்கியமான முதல் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த விஜயாலய சோழன் தான். அப்ப இந்த விஜயாலய சோழன் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே இவர் ஒரு சிற்றரசரா இருக்காரு, முத்தரையர் முத்தரையர் அப்படின்ற ஒரு கிட்ட ஒருவர்கிட்ட என்ன செய்யறாரு போர் செய்து தஞ்சை பகுதி என்ன செய்யறாரு கைப்பற்றுறாரு. தஞ்சை தஞ்சையை கைப்பற்றுறாங்க. தஞ்சையை கைப்பற்றக்கப்ப என்ன செய்யறாரு இந்த தஞ்சாவூரை தன்னோட தலைமையிடமா ஆரம்பிச்சு பிற்கால சோழரோட இந்த ஆட்சி என்ன செய்யறாரு இவர் தான் அடித்தளம் போட்டு ஆரம்பிக்கிறார் சரிங்களா. அப்ப இந்த விஜயநல சோழர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த நாள் 1880 AD, ஏடினா பொது ஆண்டு, ஓகே கிறிஸ்துவ பிறப்பதுக்கு பிறந்ததுலேருந்து 850 சரிங்களா. ஓகே அப்ப இந்த விஜயநல சோழனுக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வரானா முதலாம் ஆதித்யன் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாம் ஆதித்யன், ஓகே இவரோட மகன் முதலாம் ஆதித்தன் வராரு. இந்த முதலாம் ஆதித்தனோட ஒரு முக்கியமான என்னன்னு கேட்டீங்கன்னா பார்த்தோம் இந்த பல்லவ மன்னர், பல்லவ மன்னர் அபராஜித், அபராஜித் என்ன செய்வார் இவர், ஓகே தோக்கடிப்பார் அப்படின்னு பார்த்தோம் சரிங்களா. இதுதான் ரொம்ப முக்கியத்துவம். முதலாம் ஆதித்தனை யார் தோக்கடிக்கிறாரு இந்த பல்லவ மன்னன் அபராஜித். ஆனா இந்த முதலாம் ஆதித்தனுக்கு அப்புறம் வர முக்கியமான ஆள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இவர்த்தான் நம்ம என்ன செய்வோம் முதலாம் பரந்தாங்கன், பரந்தாங்கன் இந்த முதலாம் பரந்தாங்கன் தான் இருக்கிறதே ரொம்ப முக்கியமான ஆள். ஏன் தெரியுமாடா இந்த முதலாம் பரந்தாங்கன் வந்து மதுரை பாண்டியர்களை தோக்கடிப்பார். ஓகே பாண்டியர்கள் எப்பயும் போல நம்மளோட எதிரியை ஒரு ஆள் தோக்கடிக்கிறோம் அப்படின்னா நம்ம நமக்கு ஒரு பேர் சூட்டிக்கிறோம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் மதுரை கொண்டான் அப்படின்னு பேர் சூட்டிக்கிறார். மதுரை கொண்டான் நம்ம இரண்டாம் சந்திரகுப்தர் கேள்விப்பட்டிருப்போம் ஓகேங்களா. அவர் வந்து சாகர்களில் தோக்கடிப்பார் ஆனால் சகாரி அப்படின்னு பேர் வச்சுக்குவார். அதே மாதிரி நம்ம வதாபி கொண்டான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் முதலாம் நரசிம்மன்வர்மன் வதாபி நகர சூறையாடினால வதாபி கொண்டான்னு பேர் வச்சிருப்பார். அதே மாதிரி இந்த முதலாம் பரந்தாங்கன் மதுரையோட பாண்டியல் தோக்கடிச்சுன்னு மதுரை கொண்டான்னு சொல்லி பேர் வச்சுக்குவார். ஓகே இரண்டாவது முக்கியமான சிறப்பு என்ன கேட்டீங்கன்னா இவரோட கட்டடக்கலைக்கு இவரோட பங்களிப்பு. இவர் இந்த நடராஜன் கோயில் இருக்குல்ல, நடராஜன் நடராஜன் கோயிலுக்கு பொன்கூரை பொற்கூரை என்ன செய்வார் கொடுத்துருப்பார். ஓகே பொற்கூரை என்ன செய்வார் அன்பளிப்பு அழிச்சிருப்பார். ரொம்ப இந்த கேள்வி இந்த ரெண்டு கேள்வியுமே குரூப்பில் கேட்ட கேள்வி தான். மதுரை கொண்டான் என்று யார் அழைக்கப்படுறான்னா பரந்தாங்கன். அது மாதிரி நடராஜன் கோயில் பொற்கூரை அழித்தது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த முதலாம் பரந்தாங்கன் தான். ஆனால் இவரோட ஆட்சி காலத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே உத்திரமேரூர் கல்வெட்டு. உத்திர மேரூர் கல்வெட்டு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கு. இதோட சிறப்பு என்ன நமக்கு தெரியும். இதோட சிறப்பு என்ன தெரியுமாண்டா கிராம நிர்வாகத்தை பத்தி சொல்லிப்பாங்க. கிராம நிர்வாகம் அதாவது குடை ஓலை முறை கேள்விப்பட்டிருப்போம். குடை ஓலை முறை அப்படின்னு சொல்லி இந்த குடை ஓலை முறையை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப இந்த குடை ஓலை முறையை பத்தி நம்ம எங்க முக்கியமா கேள்விப்படனா இந்த உத்தரமேரூர் கல்வெட்டு தான் ரொம்ப முக்கியமானது. நீங்க மானூர் கல்வெட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பாண்டியரோட ஆட்சி காலத்தில் உருவாகுது மானூர். இந்த மானூரும் அதே மாதிரி தான். இங்க உத்திரமேரூர் கல்வெட்டு எப்படி கிராம நிர்வாகத்தை சொல்லுதோ அதே மாதிரி மானூர் கல்வெட்டு பாண்டியர்களோட கிராம நிர்வாகத்தை பத்தி பேசும் சரிங்களா. நீங்க இந்த கலவரங்களோட பூலாங்குறிஞ்சி கல்வெட்டு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா. சிவகங்கை மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்தில் பூலாங்குறிஞ்சி கல்வெட்டுன்னு இருக்கும். இந்த கல்வெட்டு ஒரே ஒரு கல்வெட்டு தான் நம்ம கலவரங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது. ஓகே சேந்தன் கூற்றன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்த மூணு பேர் நான் வச்சுக்கோங்க. உத்தரமேரூர் கல்வெட்டு அப்படின்றது நம்மளோட முதலாம் பரந்தாங்க. அதே மாதிரி மானூர் கல்வெட்டு அப்படின்றது இவரும் சம்மந்தப்பட்டது யாருன்னா பாண்டியரோட கிராம நிர்வாகத்தை சம்மந்தப்பட்டது. பூலாங்குறிஞ்சி கல்வெட்டு என்பது கலவரோட சம்மந்தப்பட்டது. அது மாதிரி ரொம்ப முக்கியமான ஒன்று மாங்குளம் கல்வெட்டு. நெடுஞ்சலின பற்றினா அந்த பேர் இருக்கும் ரொம்ப முக்கியமானது மாங்குளம் கல்வெட்டு. அதேமாதிரி ரொம்ப முக்கியமானது இந்த புகழூர் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே சேரர்களோட இந்த மூன்று தலைமுறைகளை பற்றின பேர் இருக்கும். ஓகே இரும்புரை இந்த மூன்று தலைமுறையோட பேர் இருக்கும். நம்ம ஐராவதம் ஜெகநாதன் அப்படின்றதே அந்த
இந்த புகழூர் கல்வெட்டுவே என்ன சொல்ல படி எடுத்திருப்பா நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. அந்த கல்வெட்டுலாம் ரொம்ப முக்கியம், கேட்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. சரி ஓகே, அப்போ உத்தரமேற கல்வெட்டு அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம். அப்போ இன்னொரு ரொம்ப முக்கியமானது வேற என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த இவரை தக்கோலம் அப்படின்ற ஒரு போர் நடக்கும். தக்கோலம், இந்த தக்கோலம் அப்படின்ற போரில் மூன்றாம் கிருஷ்ணா அப்படின்ற ஒரு ராஷ்டிரகுல மன்னர் என்ன செய்வார், டிஃபீட் பண்ணுவார். ரொம்ப முக்கியமானது ஓகே. மூன்றாம் கிருஷ்ணா அப்படிஞ்ச ஒரு ஆள் சரிங்க, நான் வச்சுங்க சரிங்களா. மூன்றாம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ஓகே. அப்போ பரந்தாங்க பற்றி பார்த்துட்டோம், இவ்வளோ தான் பரந்தாங்க பற்றி. அடுத்து பரந்தாங்க பின்பு யார் வரண்டா, நிறைய பேர் வருவாங்க ஓகே. சுந்தரம் சோழன் வருவார், மதுராந்தகன் வருவார், எக்கச்சக்க பேர் வருவார். நம்ம அதுக்கடுத்து முக்கியமான பார்க்க வேண்டிய ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, ராஜராஜ சோழன். ராஜ ராஜ சோழன் ஓகே, அருண்மொழிவர்மன் ஓகே. இந்த ராஜராஜ சோழனோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பாண்டியர்கள் மீதான போர் ஓகே, பாண்டியர்கள் மீதான போர் நடக்கும். அதே மாதிரி சேரர்கள் ஓகே, யார் அந்த பேர் அப்படின்றது நம்ம எக்ஸாம் பண்ணில் ரொம்ப முக்கியமில்ல, சும்மா நான் வச்சுங்க. ஆனால் நம்மளுக்கு தெரிய வேண்டிய ரொம்ப முக்கியமான தெரியுமா, இவரோட மாலத்தீவு ஓகே, மாலத்தீவு மீதான போர் ஒன்று இருக்கும் இவர் காலகட்டத்தில். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது கேட்டிங்கன்னா, ஸ்ரீலங்கா ஓகே, ஸ்ரீலங்காவோட இந்த வட ஸ்ரீலங்கான்னு சொல்கிறோம்ல, அந்த பகுதி ஃபுல்லாக இவரோட காலகட்டத்தையும் கைப்பற்றுவாங்க சரிங்களா. மகிந்தா, ஐந்தாம் மகிந்தா அப்படின்னு ஒன்று இருக்கும் ஓகே. ஐந்தாம் மகிந்தா அப்படின்ற பேர் வச்ச ஒரு ஆள் தான் ஸ்ரீலங்கா ஆட்சி பண்ணுவார். அப்போ அந்த வட ஸ்ரீலங்கா ஃபுல்லாக கைப்பற்றி அங்கேயே என்ன செய்வாங்கன்னா, ஒரு சிவாலயம் கோயில் கட்டுவாங்க சரிங்களா. இந்த படையெடுப்பை யார் நடத்துவாங்கன்னா, இவரோட மகன் ராஜேந்திர சோழன் என்ன செய்வார், இந்த படையெடுப்பை நடத்தி காட்டுவார் சரி ஓகே. அப்போ இந்த ராஜராஜத்தை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் தெரியுமாண்ணா, இந்த 1010 கட்டின தஞ்சை கோயில் ஓகே, ராஜ ராஜேஸ்வரம் அப்படின்னு பேர் வச்சிருப்பார். ராஜ ராஜேஸ்வரம் அப்படின்ற பேர் வச்சிருப்பார் யாருன்னா, இந்த ராஜராஜ சோழன் சரிங்களா, 1010. இன்னொன்று ரொம்ப முக்கியமான கட்டினா, லைடன் சப்பேடுன்னு சொல்லுவாங்க, லைடன் சப்பேடு சரிங்களா. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா புத்த விகாரம் அப்படின்னு ஒரு விகாரம் இருக்குது. அந்த புத்த விகாரத்துக்கு என்ன வச்சிருப்பாருன்னா, குடை அழிச்சிருப்பார். அதை வந்து என்ன செய்வாங்க, செப்பேடுகள் எழுவுவாங்க சரிங்களா. இப்போ மாதிரி நம்ம டாக்குமெண்ட்டோ எதுவுமே இருக்காது நிலம் பரிமாற்றம் பண்ணுறதுக்கு. அப்போ நம்ம கொடுத்த நிலக்குடைகளை வந்து பதிவு செய்யணும் அப்படின்றக்காக காப்பர் பிளேட்ஸ் செப்பேடில் என்ன செய்வாங்க, எழுதியிருப்பாங்க. அதில் முக்கியமானது என்ன, இந்த லைடன் செப்பேடு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஓகே. அப்போ அந்த ராஜராஜ சோழனை பற்றி, இந்த தஞ்சை கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதேமாதிரி இந்த மாலத்தீவு ஸ்ரீலங்கா நடக்கிற ஒரு முக்கியமானது ஓகே. அப்போ இவரை கேட்குற கேள்வி, இவரோட பெயர்கள், சில பெயர்கள் இவருக்குன்னு பெயர்கள் இருக்கும், அந்த பெயர்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். புனை பெயர்கள் ஒன்று வந்து என்ன சொல்வாங்க, மும்முடி சோழா, மும்முடி சோழன், மும்முடி சோழன் அப்படின்ற பேர் இருக்கும். அடுத்து சிவபாதர சேகரன், சிவபாதர சேகரன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். இன்னொன்று முக்கியமானது என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஜெயம் கொண்டான், ஜெயம் கொண்டான் அப்படின்ற ஒரு பேர் இருக்கும் ஓகே. ஜெயம் கொண்டான், இந்த மூணுமே நான் வச்சுங்க, கண்டிப்பாக நினச்சிவாங்க ஏதாவது பேரை கொடுத்து கேட்பாங்க, எந்த மன்னர் வந்து இப்படி அழைக்கிறது, மும்முடி சோழன், சிவபாதர சேகரன், ஜெயம் கொண்டான் அப்படின்னு சொல்லி சரிங்களா ஓகே. அப்போ இதான் நம்ம ராஜராஜ சோழனை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வு சரி ஓகே. இப்போ இந்ததுக்கப்புறம் ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வரான்னா, முதலாம் ராஜேந்திரன் சரிங்களா. ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வர ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, முதலாம் ராஜேந்திரன் என்ன செய்கிறாரு, ஆட்சிக்கு வர்றாரு ஓகே. பார்க்கலாம், முதலாம் ராஜேந்திரன், முதலாம் ராஜேந்திரன் அப்படின்னு. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த முதலாம் ராஜேந்திரனும் ராஜராஜ சோழனும் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ஒன்னாவே ஆட்சி பண்ணுவாங்களாம், 2 ஆண்டுகள். அப்ப இந்த ராஜராஜ சோழனை பத்தி நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமான ஆளு. இவர் என்ன சொல்லுவாங்க, அதே மாதிரி இந்த பாண்டியர்களோட போர் செய்வார் ஓகே. நீங்கள் இந்த பொன்னியின் செல்வனோட இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, அருள்மொழிவர்மன் ஸ்ரீலங்கா போயிருப்பார். எதுக்குன்னா, இந்த பாண்டிய மன்னரோட இந்த மணிமுடியெல்லாம் தூக்கிட்டு வர்றதுக்காக சரிங்களா. அப்போ இந்த முதலாம் ராஜேந்திரன், இந்த முதலாம் ராஜேந்திரன் என்ன செய்யறாருனா, ஸ்ரீலங்காவில் ஒட்டுமொத்த ஸ்ரீலங்காவும் கைப்பற்றுறார் ஓகே. ஹோல் ஸ்ரீலங்காவே அவரோட கட்டுப்பாட்டு கொண்டு வர்றார். அது மாதிரி நம்மளோட வட இந்தியாவில் துங்கபத்திர நதி தான் நம்மளோட எல்லையாக நிர்ணயிக்கிறாரு. அங்கே இருக்க கடம்பர்கள் கங்கர்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சு சரிங்களா. அதே நேரத்தில் இந்த முதலாம் ராஜேந்திரனோட முக்கியமான படையெடுப்பு என்ன கேட்டிங்கன்னா, மேலே வட இந்தியா படையெடுப்பு, முக்கியமான இந்த வங்காளம் ஓகே. வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா மகிபாலா அப்படின்னு ஒரு ஆள் இருப்பார், முதலாம் மகிபாலா
இந்த முகலாம் மகிபாலா இருக்கார்ல, இவரை தோக்கடிப்பாரு. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதாவது இந்த ராஜேந்திர சோழன் வந்து வட இந்தியாவுக்கு படையெடுத்து செஞ்சு இந்த வட மன்னர்களை தோக்கடிச்சு அங்க இருக்கிற கங்கை நதியில ஒரு குடத்துல தண்ணி எடுத்து தான் தோக்கடிக்கப்பட்ட மன்னர்களோட ஒவ்வொரு தலையிலும் என்ன செய்வார்னா அந்த குடங்களை வைப்பானா, வச்சு வச்சுட்டு இங்க நம்மளோட தமிழ்நாட்டுக்கு வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துல சோழ கங்கம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஏரி விட்டுருப்பாங்க. இப்ப அது பேர் பொன்னேரி ஏரி அப்படின்னு சொல்றாங்க. 16 கிலோமீட்டருக்கு அந்த நீளமுடைய அந்த ஏரி பொன்னேரி ஏரின்னு சொல்றோம். முன்னாடி வந்து கங்க சோளம் ஓகே வெற்றி தூண் அப்படின்னு நடுவார். அதாவது எப்படின்னு பாருங்க, இந்த வட இந்தியாவில் போய் போர் செஞ்சக்கப்புறம் அங்கே இருக்கிற மன்னர்கள் இருக்காங்களே எல்லா மன்னர்களும் தோக்கடிச்சு அவங்க மேலே தலைமையில இந்த தண்ணி குடத்தை வச்சு வெற்றி சின்னமாக என்ன செய்யறாங்கன்னா இந்த கங்க சோளம் அப்படின்ற பெரிய ஏரியை கட்டுறாரு. சரிங்களா, கங்கை சோளம். அப்போ வட இந்தியாவில் தோக்கடிக்கிறாரு. அப்போ இதனால தான் என்ன செய்யறாங்கன்னா பேர், இவருக்கு ஒரு பேர் வச்சிருப்பாரு ஓகே, கங்கை கொண்டான். கங்கை கொண்ட பேர் சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஊரை உருவாக்குவாரு. இந்த கங்கை கொண்ட சோழபுரம் தான் இவருக்கு வந்து கேபிட்டல். அது வர சோழர்கள் அந்த கங்கை கொண்ட சோழபுரம் தான் கேபிட்டல். இதுக்கு அவர் கட்டுற அந்த ஏரி சோழகங்கம், சோழகங்கம். இப்ப இதுக்கு என்ன செய்யறோம், பொன்னேரி அப்படின்னு வச்சிருக்கோம். பொன்னேரி ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, இது ஒன்று நான் வச்சுக்குமா. ஓகே, அதுக்கப்புறம் சரி, இவர் கடாரம் ஸ்ரீ விஜயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ விஜயா அப்படின்றது போர் செஞ்சு கடாரம், கடாரம் அப்படின்றதுல போர் செஞ்சு ஜெயிப்பார். சரி, கடாரம் போர் நான் வச்சிருக்கேன். கடாரத்தில் கொஞ்ச நாளுக்கு என்ன செய்வார், கைப்பற்றி அந்த இடத்துல தன்னோட கைவசம் வச்சிருப்பாரு. அப்போ இவருக்கு என்னென்ன பேர் வச்சிருக்காருன்னு பாருங்க, கங்கை கொண்டான், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், கடாரம் கொண்டான். அதே மாதிரி மூன்றாவது தெரியும் நம்ம இது பார்த்த முடி கொண்டான் அப்படின்ற இந்த பேர் வச்சிருப்பாங்க. கண்டிப்பாக என்ன செய்வாங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்போ இந்த ராஜேந்திர சோழன், இந்த ராஜேந்திர சோழனோட படையெடுப்பு நான் நினச்சேன், நான் சிந்திச்சு பார்ப்பேன், நிறைய முறை சிந்தித்து பார்ப்பேன். ஏன் தெரியுமா, இவருடைய வட இந்தியாவில் வந்து அந்த மன்னரை தோக்கடிச்சு கங்கை நீதியில் நிறைய நீர் அந்த நீர் எடுத்து எல்லா மடலும் தலையில் வச்சுட்டு கொண்டு வரல. அதே காலகட்டத்தில் தான் 1925 குஜராத் பகுதியில் நம்மளோட கஜினி முகமது வந்து படையெடுத்து வந்திருப்பார். அப்போ இந்த ரெண்டு வீரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா செய்திகள் ஒற்றர் மூலியமாக போயிருக்கலாம். என்ன போயிருக்கலாம்னா இங்கே ஒரு ஆள் இருக்காருன்னு சொல்லி, மேபி இந்த ரெண்டு பேரும் சந்திச்சிருந்தாங்க அப்படின்னா வரலாறு அப்படின்றது மாறி இருக்கும். ஆனால் ரெண்டு பேரும் என்ன செய்யலை, சந்திக்கவே இல்லை. சரிங்களா, ஓகே. அப்போ இந்த முதலாம் ராஜேந்திரன் பற்றி ஒரு முக்கியமான இதெல்லாம் பார்த்துட்டோம். சரி, ஓகே, இந்த முதலாம் ராஜேந்திரக்கு அப்புறம் யார் வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரோட மகை இருப்பார், இரண்டாம் ராஜேந்திரன். ஓகே, இவர் இறந்து போயிடுவார். இதுக்கப்புறம் இவரோட தம்பி, சரிங்களா, அவர் பேர் பார்த்தீங்கன்னா வீர ராஜேந்திரன். இவர் இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் தான் யார் வேணா இவரோட மகன், அவர் தான் அதி ராஜேந்திரன். நான் வச்சுங்க இந்த அதி ராஜேந்திரன் தான் இந்த சோழர்களோட லைன்ல லாஸ்டான ஆள். இவர் உட்போர்ல ஒரு உட்பூசல் போர் நடக்கும் ஓகே, சிவில் வார், அதுல வந்து இறந்து போயிடுவாரு. அப்புறம் இறந்து போனதுக்கு அப்புறம் இவருக்கு அப்புறம் வாரிசு அப்படின்றது யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப யாரு சோழ வம்சத்தை ஆட்சி பண்றது அப்படின்றப்ப அப்பதான் என்ன செய்றாங்க, இந்த தெலுங்கு சோழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, கிழக்கு சாளியர்கள், சாளுக்கியர்கள். சரிங்களா, அவங்கள சேர்ந்த ஒரு ஆள் தான் முதலாம் குலோத்துங்கன். முதலாம் குலோத்துங்கன் ஆட்சிக்கு, அப்ப யார் இந்த முதலாம் குலோத்துங்கன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். யார் இந்த முதலாம் குலோத்துங்கன் தான், இந்த முதலாம் ராஜேந்திரவோட மகள், அவங்க பேர் குந்தவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, புண்ணியின் செல்வன் பார்த்தோன்னா குந்தவை அப்படின்றவங்க ராஜராஜ சோழனுக்கு வந்து அக்காவா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஆனா இவங்களோட மகள் தான் யாருன்னா அந்த குந்தவை. அப்ப இந்த குந்தவை இருக்காங்க, குந்தவைக்கு யார் திருமணம் பிடிச்சிருக்காங்கன்னா அந்த தெலுங்கு சாளுக்கியர்கள், அதாவது தெலுங்கு சோழர்கள் சொல்றோம்ல, கிழக்கு ஈஸ்ட் சாளுக்கியர்கள், அவங்களுக்கு முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டா விமாலா ஆதித்யன். விமாலா ஆதித்யன், இந்த விமலா ஆதித்யன் என்ன செய்றாங்க, இந்த குந்தவை வந்து திருமணம் பிடிச்சி வைப்பாங்க. இவங்களுக்கு பிறகுற அந்த மகேந்திர யாருன்னா ஓகேங்களா, நரேந்திரன் அப்படின்றாங்க. நரேந்திரன், இந்த நரேந்திரன் இருக்காருல,
இவருக்கு தான் யார் திருமணம், இவரோட மகள். ஓகே, பேர் அமங்கா தேவி. அமங்கா தேவி, இந்த அமங்கா தேவி என்ன செய்றாங்கன்னா திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு பிறந்த மகன் யாருன்னா இந்த முதலாம் குலோத்துங்கன், சரிங்களா? அப்ப சேரர்களோட சோழர்களோட கடைசி யாருன்னா இந்த ஆதி ராஜேந்திரன். அவருக்கு அப்புறம் யார் வரானா இந்த முதலாம் குலோத்துங்கன் வராரு. இந்த லைன் நான் வச்சுங்க ரொம்ப முக்கியமான லிங்க் இது, சரிங்களா? இந்த ரொம்ப முக்கியமான லிங்க் மட்டும் மறந்துட்டாங்க, கண்டிப்பா கேப்ப ஆகியிருக்கு. சரி, ஓகே, இப்ப இந்த முதலாம் குலோத்துங்கனுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த முதலாம் குலோத்துங்கனோட அவைக்க அந்த கர்ணாகரன் தொண்டைமான், நமக்கு தெரியும் இந்த கர்ணாகரன் தொண்டைமான் என்ன செய்வாரு, இந்த கலிங்க போர்ல ஈடுபடுவாரு. அதுக்காகத்தான் நம்ம என்ன செய்வோம், கலிங்கத்து பரணி அப்படின்ற நூலே எழுதியிருப்போம், ஓகேங்களா? பன்னீர் பாட்டியல், நம்ம பன்னீர் பாட்டியலை பார்த்தோன்னா பரணிக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. 1000 ஆணை வென்ற மாணவுக்கு பாடப்படுவது தான் பரணி அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பன்னீர் பாட்டியல்னு சொல்லுவாங்க, பன்னீர் பாட்டியல். அப்ப இந்த முதலாம் குலோத்துங்கன், குலோத்துங்கன் இந்த முதலாம் குலோத்துங்கன் தளபதி யாருன்னா இந்த கருணாகர தொண்டைமான், கருணாகர தொண்டைமான், தொண்டை மான் அப்படின் சொல்லுவாங்க, சரிங்களா? பல்லவ மன்னர், ஓகே, பல்லவ மன்னராக இருப்பார், ஓகேங்களா? கருணாகர தொண்டைமான் தான் பட தளபதியாக இருப்பார். இந்த கருணாகர தொண்டைமான் என்ன செய்வார்னா அந்த கலிங்கத்து போரில் ஜெயிப்பார். அப்போ இவரோட புகழை பாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜெயங்குண்டார், ஜெயங்குண்டார் என்ன செய்வார்னா இந்த கலிங்கத்து பண்ணி எழுவார், சரிங்களா? கலிங்கத்து பரணி. அப்ப 1000 ஆணைகளை வென்ற மாணவனுக்கு பாடப்படுவது தான் பரணி அப்படின்ற பன்னீர் பாட்டியல்ல வரைமுறை சொல்றாங்க, சரி, ஓகே. அப்ப இந்த ஜெயகொண்டான் வந்து இந்த கலிங்கத்து பரணி அப்படின்றது 1999 தாலிசெயில பாடியிருப்பார். தாலிசை அது என்ன பெரிய சிறப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாடல்களையும் பாடும்போது என்ன செய்வார்னா ஒரு தேங்காய் ஊட்டி விடுவாராம் முதலாம் குலோத்துங்கன். அந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 கிராம் இடம் இருக்கும், நல்லா பாருங்க, 600 கிராம். ஒரு பாடல் அப்படின்றது ஒரு 12 வார்த்தைகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ 600 கிராமுக்கு டிவைட் பை 12 வார்த்தைகள் போடுங்க, அப்போ பார்த்தோம் ஒரு வார்த்தைக்கு பார்த்தோன்னா 50 கிராம். அப்போ ஒரு வார்த்தைக்கு 50 கிராம்ல என்ன அர்த்தம், ஒரு பவுன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன அது 8 கிராம், ஒரு பவுன் 8 கிராம்னா அப்போ 50 கிராம் ஒரு வார்த்தைக்கு கொடுக்குறாங்க எத்தனை, கிட்டத்தட்ட 5-6 பவுன் கொடுக்கும் ஒரு வார்த்தைக்கு. ஒரு வார்த்தை இப்படி எடுத்து விடுறேன் வா அப்படின்னு சொல்கிறேன், இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 பவுன் யார் கொடுக்குறா, ஜெயங்குண்டாருக்கு முதலாம் குலோத்துங்கன் கொடுக்குறாரு, அப்படிப்பட்ட படப்பு இருக்கு, சரிங்களா? ஓகே, இந்த முதலாம் குலோத்துங்கனுக்கு நம்ம என்ன செய்வோம்னா சுங்கம் தவிர்த்த சோழன், சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே. வணிகத்துக்காக என்ன செய்வோம், சுங்கம் தவிர்த்திருப்பாரு, சுங்கம் தவிர்த்த சோழன். ஆனால் இவரோட ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை விட்டு போயிடும், மேலே இருக்க வட தமிழ்நாட்டுக்கு மேலே இருந்த பகுதியெல்லாம் ஒன்று கைவிட்டு போயிடும், சரிங்களா? ஓகே, இந்த முதலாம் குலோத்துங்கனுக்கு அப்புறம் யார் வரான்னு கேட்டிங்கன்னா விக்ரம சோழன், விக்ரம சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விக்ரமன் சோழனுக்கு அப்புறம் யாருன்னா இரண்டாம் குலோத்துங்கன், குலோத்துங்கன் இரண்டாம் குலோத்துங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரண்டாம் குலோத்துங்கனுக்கு அப்புறம் முக்கியமான ஆள் இரண்டாம் ராஜ ராஜ சோழன், சரிங்களா? இப்போ ஏன் இந்த மூணு பேர்த்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா தெரியும், இந்த ராஜராஜன் சோழன் இப்போ இருக்க கும்பகோணம் மாவட்டத்தில் இருக்கிற தாராசுரம், தாரா சுரம் அப்படின்ற இடத்துல ஒரு கோயில் கட்டியிருப்பார். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள் இருக்கும், ஒவ்வொரு படிகளும் தட்டினீங்கன்னா இசை மாதிரி சவுண்டு கேட்கும், சரிகம்ம பதினிசை சவுண்டு கேட்கும். அது மாதிரி யானையோட யாழியோட முகம் வச்சு ஒரு பெரிய கிணறை கட்டியிருப்பாங்க, ஓகேங்களா? அதே அந்த தாராசுரம் கோயிலோட ரக சிறப்பான விஷயமே. இந்த மூன்று பேர் இருக்காங்களே, விக்ரம சோழன், இரண்டாம் குலோத்துங்கன், இரண்டாம் ராஜர சோழன், இவங்கள பற்றி நம்ம ஒட்டக்குத்தர் பாடின பாடல் தான், ஓகே, மூவர் உலா அப்படின்னு சொல்லுவாங்க. மூவர் உலா கேள்விப்பட்டிருப்போம், மூவர் உலா. இந்த மூவர் உலான்றது இந்த மூணு மண்டலம் பத்தி சொல்றதே அந்த மூவர் உலா, இதைத்தான் ஒட்டக்குத்தர் எழுதிப்பார். ஓகே, அப்புறம் இரண்டாம் ராஜராஜன் பத்தி தாராசுரம் அப்படின்ற கோயில், மூன்று கோயில் நமக்கு தெரியும், அதாவது தஞ்சை ராஜ ராஜேஸ்வரத்தை கட்டின யாரு, நம்மளோட ராஜராஜ சோழன். அந்த விமானத்தோட உயரத்தை வச்சு அவரே ஒரு பேர் வைப்பார், தச்சினம் மேரு அப்படின்னு சொல்லுவாங்க. மேருன்னா தெரியும் இமயமலை, அப்ப அந்த இமயமலை மாதிரி உயரமா இருக்கிறதுனால தச்சின மேரு அப்படின்னு பேர் வச்சிருப்பாரு, அது ராஜராஜன். அதுக்கப்புறம் முதலாம் ராஜேந்திரன் கட்டின கங்கை கொண்ட சோழபுரம் முன்னாடி பார்த்தது, அடுத்து நம்ம பார்க்குற என்னதுன்னா தாராசுரம், ஓகே, இரண்டாம் ராஜராஜ சோழன். சரி, ஓகே, இப்போ இவங்களுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து இப்போ மூன்றாம் குலோத்துங்கன் அப்படின்னு வருவார்,
சரிங்களா. இவரை பத்தி நம்ம பெருசா நம்ம நான் வச்சுக்க அவசியம் இல்லை. நம்ம தெரிஞ்சது கடைசியா யாருன்னா மூன்றாம் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாம் ராஜேந்திரன், இந்த மூன்றாம் ராஜேந்திரன் இந்த சோழர்களோட கடைசி வரிசை லாஸ்ட். கேட்பாங்க யார் லாஸ்ட் யார் ஃபர்ஸ்ட்னு கேட்டால் மூன்றாம் ராஜேந்திரன். இவங்களை யார் தோக்கடிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாரவர்மன் குலசேகர பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாரவர்மன் குலசேகர பாண்டியன் இவரே தோக்கடிப்பார். அப்போ பாருங்க மாரவர்மன் குலசேகர பாண்டியன், இப்போ இவருக்கு அப்புறமும் இவர் பாண்டிய ஆட்சி கொண்டு வராரா, அதுக்கப்புறம் அந்த பாண்டியாட்சி இருக்குமான்னு இருக்காது. ஏன் தெரியுமாடா, சுந்தர பாண்டியன் வீர பாண்டியன் சொல்லி ரெண்டு மகன்கள் இருப்பாங்க. இந்த மாரவர்மன் குலசேகரன் பார்த்தோன்னா வீர பாண்டியனுக்கு தான் முடிச்சு விடுவார் இளவரசனா. இது வந்து சுந்தர பாண்டிக்கு பிடிக்காது. அப்போ சுந்தர பாண்டி என்ன செய்வார்னா இந்த மாரவர்மன் குலசேகர பாண்டியனை கொண்டுட்டு அவரே ஆட்சி ஏறிடுவார். இந்த விஷயம் தெரிஞ்சு நம்மளோட வீர பாண்டியன் என்ன செய்வார்னா திருப்பி அவர் தோக்கடிச்சு பத்தி விட்டு அவர் ஆட்சியில் உட்காந்துக்குவார். இது சுந்தர பாண்டியனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்போ தான் என்ன செய்வானா நேராக போய் டெல்லியில் போய் தஞ்சை புகுந்து மாலிக் அப்பரோட உதவியை தேடுவார். மாலிக் அப்பர் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவுக்கு படையெடுத்து வருவார். அப்போ தென்னிந்தியாவுக்கு படையெடுத்து வரப்ப இந்த மாரவர்மன் குலசேகர பாண்டியனோட மகன்தான் இருக்கார். யாருனா வீரபாண்டியன். அப்போ நம்மளோட மாலிக் அப்பர் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வரப்ப இவரும் ஓடிடுவார். அப்போ நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு சிவன் லிங்கம் ஒன்று இருக்கும். இந்த மாலிக் அப்பர் வரையான்னு தெரிஞ்சு என்ன செஞ்சுருவாங்கன்னா உண்மையான சிவலிங்கத்தை என்ன செய்வாங்க, பூசி ஒரு கூண்டு போட்டு மறைச்சி வச்சுட்டு ஒரு சும்மா டெம்பரரியாக ஒரு லிங்கத்தை வைப்பாங்க. இவர் மாலிக் அப்பர் என்ன செய்வாங்க, இதே அந்த லிங்கம் நினச்சி அதை வெட்டியிருப்பாங்க. அந்த பார்த்தீங்கன்னா கிடக்கும், நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலே தனியாக வச்சிருப்பாங்க. அந்த லிங்கம் மட்டும் தனியாக இருக்கும், அந்த பேஸ் தனியாக இருக்கும் சரி. சரிங்களா, ஓகே. அப்போ இதான் மூன்றாம் ராஜேந்திரம் கடைசியோடு முடிஞ்சது. சரி ஓகே, முடிஞ்சு. இதே அந்த ஃபேமிலி ஆர்டர், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. இப்போ நம்ம இலக்கியத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் இந்த சோழோட காலகட்டத்தில் தான் இந்த 4000 திவ்ய பிரபந்தம், அப்புறம் நம்ம படிச்சிருக்கிற இந்த 12 திருமுறைகளை வந்து தொகுத்திருப்பாங்க. நம்ம பெரியாழ்வார், சரி பெரியாழ்வார் நம்ம ஒரு சேக்கிலார் எழுதுனா பெரிய புராணம் இந்த காலகட்டத்தில் தான் தெரியும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தான் சோழோட காலகட்டத்தில் தான் இலக்கண நூல்கள்லாம் அதிகமாக படைப்பாங்க. அந்த இலக்கண நூலில் ரொம்ப முக்கியமானது நமக்கு தெரியும் இந்த பவநந்தி முனிவர். பவநந்தி முனிவர் எழுதின நன்னூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பவநந்தி முனிவர் எழுதின நன்னூல். அது மாதிரி நேற்று பார்த்தோம்ல வீரச்சோழியம், இந்த வீரச்சோழியம் அப்படின்ற புத்தமித்திரர் எழுதினது இந்த காலகட்டத்தில் தான். புத்த மித்திரர், ஓகேங்களா, இதே காலகட்டம். புத்தமித்திரர் எழுதி கேட்டீங்கன்னா இதே காலகட்டம் தான். ஓகே, அமிர்த சாகர் அப்படின்னு ஒரு ஆள் பார், அமிர்த சாகரர். சரிங்களா, இந்த அமிர்த சாகரர் அப்படின்றது யாப்பெருங்கலகம், யாப்பெருங்கலம். இந்த யாப்பெருங்கலம் அப்படின்ற ஒரு இலக்கண நூல் எழுதியிருப்பார். சரிங்களா, நம்ம யாப்பதிகாரம் நீ கேள்விப்பட்ட புலவர் குழந்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா, இராணுவ காப்பியம், இராணுவ அந்த நம்மளோட இராவணனை பற்றின தலைவனை வச்சு இயக்கிற இராணுவ காப்பியம். அந்த காப்பியத்தை காப்பியத்துக்கு இன்னொரு பேர் வச்சிருப்பார். அதாவது இன்னொரு பேர் இல்லை, அவரெல்லாம் இன்னொரு தான் யாப்பெரும் அதிகாரம் சொல்லுவாங்க. இது யாப்பெரும் கழகம் நான் வச்சுங்க. அப்போ யாப்பெரும் கலம்னா யாப்பெரும் களம் சொல்றது அமிர்த சாகரர். யாப்பதிகாரம் அப்படின்னா புலவர் குழந்தை. சரி ஓகே, அப்போ நம்ம இதை என்னாச்சுன்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஃபேமிலியோட. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இந்த முக்கியமான செப்பேடுகளை பற்றி ஒரு வரைபடத்தை மட்டும் பார்த்து நம்ம இதோடு முடிக்கலாம். நம்ம எக்ஸாம்பிள் ரொம்ப அடிக்கடி கேட்பாங்க நான் நினைக்கிறேன். சரிங்களா, அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் வணிகம் செஞ்சது நமக்கு தெரியும். சரிங்களா, இப்போ அந்த மேப்பை வரைஞ்சி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாயிடும். ஓகே, இப்போ ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே சீனா இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த சீனாவிலிருந்து போகிற இந்த பாதையத்தை நம்ம என்ன, இது ஈரோப், இதை நம்ம என்ன செய்கிறோம், சில்க் ரூட் அப்படின்னு சொல்கிறோம், பட்டுப்பாதை. ஆனால் இந்த பட்டுப்பாதைன்றது ரொம்ப ஒரு ஆபத்தானது, கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பட்டுப்பாதை என்ன செய்ய மாட்டாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. அப்போ இந்த சீனர்கள் என்ன செய்வாங்கன்னா இங்கேருந்து இந்த இடைவெளி இருக்குல்ல, இதை நம்ம மலாக்கா நீர் செந்திஞ்சிடும், மலாக்கா ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நீர் சந்தி தான் தெரியும், இரண்டு பெரும் நீர் பரப்புகளை இணைக்கிற அந்த சிறு நீர் பரப்பை தான் நம்ம நீர் சந்தி அப்படின்னு சொல்லுவோம், மலாக்கா ஸ்ட்ரைட். இது வழி அந்த என்ன செய்வாங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க.
ஓகே. அப்ப நம்ம இந்தியர்களோட வணிகம் எப்படின்னா, இப்ப இங்க இருக்கா நமக்கு தெரியும், இங்கிருந்து தாமிரபரணி முடிகிற இடத்துல கொற்கை அப்படின்னு ஒன்று இருக்கு, கொற்கை. அதே மாதிரி இந்த பதில முசூரி அப்படின்னு நம்ம கேள்விப்படுவோம், முசூரி சரிங்களா. அப்ப கேரளா பகுதி, இந்த தமிழ்நாடு பகுதி கொற்கை தெரியும். இந்த இடத்துல அரிக்கி மேடுன்னு ஒன்று இருக்கும், அரிக்கி மேடு அப்படின்னு சொல்லுவாங்க பாண்டிச்சேரியில், அரிக்கி மேடு. அப்ப எப்படி இந்த பொருட்களை இந்த ரோம் நாட்டுக்கு அனுப்புறாங்க நல்லா பாருங்க. இங்கிருந்து நைல் நதி போகும், நைல் நதி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ சூயஸ் கணவாய் அப்படின்னு ஒன்று, நம்ம சூயஸ் கணவாயின்றிருக்கு. இப்போ யூரோப்லேருந்து வரது எல்லாமே சூயஸ் கணவாய் மூலிமா இப்போ வந்துருது மற்ற நாட்டுக்கு போகுது. ஆனால் இந்த சூயஸ் கணவாய் வெட்டாத நேரத்தில் எப்படி போயிருப்பாங்க, இங்கே ஃபுல்லாக தரையாக இருந்திருக்கும். எப்படி இந்த இது என்ன தெரியும், மத்திய தரைக்கடல் உங்களுக்கு தெரியும், மத்திய தரைக்கடல் அமைஞ்சிடுவாங்க. ஓகே, மெடிட்டேரியன் சி. இப்போ எப்படி இந்த மத்திய தரைக்கடல், இங்கேருந்து நம்ம எப்படி மத்திய தரைக்கடல் போகணும், அதே பெரிய விஷயமே. அப்போ நம்மளோட வணிகம் எப்படி நடக்குன்னா, இந்த முசிறிலேருந்து என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே வராங்க, இந்த இடத்துல கப்பல் நிப்பாட்டுறாங்க. ஓகேங்களா, பெர்னிக்கே அப்படின்னு வரும், பெர்னிக்கே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. அப்போ இந்த பெர்னிக்கே அப்படின்ற இடத்துல நிப்பாட்டிட்டு இங்கே என்ன செய்கிறாங்க, ஒட்டகம் மூலியமா அப்படியே எங்கே வராங்கன்னா இந்த நைல் நதிக்கு வந்து வந்துடுறாங்க ஒட்டகம் மூலியமாக. இப்போ இந்த நைல் நதி மூலியமாக என்ன செய்கிறாங்க, ஒரு கப்பலை ஒரு படகு பிடிச்சி நேரம் எங்கே போகிறாங்கன்னா இங்கே போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரியா துறைமுகம்னு சொல்லுவாங்க, அலெக்சாண்ட்ரியா துறைமுகம்னு ஒன்று இருக்குது. இந்த அலெக்சாண்டர் துறைமுகத்துல என்ன செய்வாங்கன்னா அப்படியே யூரோப் நாட்டுக்கு, ரோம் நாட்டுக்கு போக ஆரம்பிப்பாங்க சரிங்களா. அப்ப இந்த முசிறில இருந்து தொடங்கி இங்க வந்து போய் இங்க போய் என்ன செய்றாங்கன்னா இங்க ஒரு படகு பிடிச்ச என்ன செய்றாங்க, இந்த ரோம் நாட்டுக்கு போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா வணிகம்ன்றது இப்படிதான் நடந்துச்சு. அப்ப ஆமையோட வழிகாட்டல் இப்படி இணைஞ்சிருக்காங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், படகு ஓட்டி அப்படியே போயிருக்கோம் அந்த காலத்துல. சரி ஓகே, இப்ப இந்த விஷயம் நமக்கு என்ன தெரியும், எப்படி தெரியும்னா ஓகே, எரித்திரே கடலின், ஓகே எரித்திரே கடலின் பெரிப்புலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிப்புலஸ் அப்படின்னு ஒன்று கிடச்சிருக்கு நம்மளுக்கு ஒரு ரெக்கார்டு மாதிரி ஒரு ஆவணம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க, இந்த அலெக்சாண்ட்ரியா துறைமுகம் இருக்குல்ல, அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இருந்த ஒரு வணிகனுக்கும் துறைமுக வணிகனுக்கும் அதே மாதிரி முசிறி துறைமுகத்தில் இருந்த ஒரு வணிகனுக்கும் என்ன இருக்கு, ஒரு ஒப்பந்தம் அது. ஓகே, இந்த ஒப்பந்தம் தான் என்னது, இந்த எரித்திர கடையின் பெரிப்புலஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி ஓகே, சரி இந்த ஒப்பந்தத்தை வச்சு இந்த முசிறி துறைமுகத்திலிருந்து இந்த அலெக்சாண்டர் துறைமுகத்தில் வணிகம் செஞ்சதை பற்றின ஒப்பந்தம் தெரியும். ஆனால் எப்படி இந்த வரைபடம் நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே பிட்டியூரியன் அட்டவணைன்னு சொல்லி ஒரு இருக்கு, பிட்டியூரியன் அட்டவணைன்னு சொல்லுவாங்க. ஓகே பிட்டியூரியன், ஓகே பிட்டியூகேரியன், பிட்டியூகேரியன் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க அட்டவணை. இந்த அட்டவணை பார்த்தீங்கன்னா இந்த மேப்பே நம்மளுக்கு கொடுக்குது, எந்த மேப்னா இந்த மேப் எப்படிலாம் வந்திருக்கலாம், எங்கெல்லாம் இந்த ஏரியா இருக்குன்னு சொல்லி. இந்த பிட்டியூரியன் தான் இந்த முசிறி அப்படின்னு இருக்கா, முசிறி இந்த முசிறிஸ். இப்ப கொற்கை அப்படின்னா கொல்சாய், கொல்சாய் அப்படின்ற பேர். ஓகே நம்மள அரிசியை வந்து அரிசி அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல, ஒரிசா அரிசின்றது, ஒரிசா அரிசின்றத ஒரிசாஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம், வெவ்வேறு பேர் அழைக்கிறாங்க. ஓகே முசிறிய முசிறிஸ்ன்றும், கொற்கையை கொல்சாயின்றும், அரிசியே ஒரிசா அப்படின்றும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிட்டியூரியன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படி இந்த வரைபடம் எப்படி வந்துச்சு அப்படின்றது. இது மட்டும் இல்லாமல் இந்த பிளீனி அப்படின்னு ஒரு ஆள் இருப்பார், பிளீனி ஓகே மூத்த பிளீனி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கிட்ட இருந்து நம்ம நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு நூல்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வணிகத்தை பற்றி, நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்றது ஒரு நூல் சரிங்களா. அது மாதிரி தாளமின்னு ஒரு ஆள் இருக்கார், தாளமி இவரோட புவியியல் அப்படின்ற ஒரு நூல், புவியியல் அப்படின்ற நூல் இருக்குது. இந்த நூல் மூலிமா நம்ம வணிகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முதல் நூற்றாண்டு, ஃபஸ்ட்டு ஏடி ஆஃப்டர் டெத்து சரிங்களா, பொது ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பொது ஆண்டு காலகட்டத்தில் நமக்கு கிடச்சது. அப்போ இப்படி தான் பார்த்தீங்கன்னா வணிகம் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன செய்யறாங்கன்னா, இந்த முசிறி துறைமுகத்துக்கு வந்துட்டு, அதாவது கப்பல் இங்கேருந்து வர கப்பல் இங்கே வரோம், இங்கேருந்து ஒட்ட மூலியமாக இந்த இடத்துக்கு வந்துடும் பெர்னிக்கோவுக்கு, பெர்னிக்கோ வந்து என்ன செய்யணும் கப்பல் மூலியமாக முசிறியில் இறங்கிறோம். ஆனால் இந்த சைடு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம், எதுனா இப்படி சுற்றி வரும் நம்மளுக்கு, இங்கேருந்து நம்ம ஸ்ரீலங்காவை சுற்றி இந்த இந்த சைடு வர முடியாது, அப்போ சுத்தி வரணும். அப்போ இந்த சுத்தி வரவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இவங்க இந்த முசிறிலேருந்தே இங்க வந்திருக்காங்க இந்த அரிக்கி மேடுக்கு. இந்த அரிக்கி மேடத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தோ ரோம இந்தோ ரோமன் வணிக சாலை அப்படின்னு சொல்லுவாங்க, வணிக நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கதான் வணிகம் நடந்திருக்கான். அப்ப என்ன எப்படி முசிறிலேருந்து இப்படி போயிருக்காங்க கேட்டீங்கன்னா, நமக்கு தெரியும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்றது தொடர்ச்சியா இருக்கும். அப்ப எப்படி நம்ம தாண்டி போறது அப்படின்னா, நம்ம பாலக்காடு தெரியும், பாலக்காடு கேள்விப்பட்டிருப்போம், பாலக்காட் கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்யறாங்கன்னா, பாலக்காட் கணவாயின்னா பக்கத்தில் கோயம்புத்தூருக்கு தெரியும், அந்த கோயம்புத்தூருக்கு வர்றது, இந்த கோயம்புத்தூர் இதான் கோயம்புத்தூர் அப்படின்னா, நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஈரோடு இருக்கும்,
ஈரோடு இருக்கும், அப்படியே கோயம்புத்தூர் இந்த பக்கம் பார்த்தோம்னா என்ன இருக்கும், கரூர் இருக்கும். ஓகே, இந்த கரூர் தான் நம்ம என்ன சொல்றோம், சேரர்களோட தலைநகரம்னு சொல்றோம். மஞ்சி அப்படின்றது கரூரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா. அப்ப இந்த கோயம்புத்தூர் சென்னையில, இந்த கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ரோமன் நாணயங்கள் அதிகமாக கிடைச்சிருக்கு, ரோமன் காயின்ஸ். ஓகே, அப்ப இந்த முசிறி வழியா வந்து இந்த பாலக்காடு கனவாலயமா உள்ள நுழைஞ்சு நம்ம கோயம்புத்தூர்ல நிறைய நாணயங்கள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பக்கத்துல ஈரோடு, இந்த ஈரோடுல கொடுமணல் ஒண்ணு இருக்கு, கொடுமணல். இந்த கொடுமணல் பாத்தீங்கன்னா நம்மள பதிற்று பத்து அப்படின்னு சொல்றோம்ல, அந்த பதிற்று பத்து அப்படின்னு இந்த வார்த்தைகள் அப்படியே இருக்கு, கொடுமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க மணல் அப்படின்னு சொல்றோமா, கொடுமணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த கொடுமணத்துல ஈரோடுல பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இங்க ஒரு ரத்தின கற்கள் எடுத்திருக்காங்க, ரத்தின கற்கள். இதுக்காகத்தான் இந்த ரோமன் வந்திருக்காங்க, ஓகே, ரத்தின கற்கள் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த கரூர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ரொம்ப முக்கியமா ஒன்று கிடைச்சிருக்குன்னா, ஒரு அயன் மைன் சுரங்கம் சொல்றோம்ல, இந்த சுரங்கம்லாம் கிடைச்சிருக்கு. அப்ப பாருங்க, இங்கிருந்து வந்து இந்த மத்திய திரைக்கோடு மூலியமாக வந்து இந்த அலெக்சாண்டர் துறைமுகத்தில் நின்று இங்கிருந்து நைல் நதியில திருப்பி ஒரு படகு பிடிச்சி வந்து அப்புறம் இங்கிருந்து ஒட்டக மூலியமாக பெருநிக்கோக்கு வந்து இங்கிருந்து முசிறிக்கு வந்து முசிறிலிருந்து இந்த பாலக்காடு கனவாலயமாக உள்ள நுழைஞ்சு கோயம்புத்தூர்ல, அதனால கோயம்புத்தூர்ல அதிகமான நாணயங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஈரோடுல இந்த ரத்தின கற்களுக்காக வந்திருக்காங்க. இன்னொன்று கரூர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அயன் மைன், ஓகேங்களா, இரும்புக்கான சுரங்கம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எடுத்துட்டு எங்க போயிருப்பாங்கன்னா இங்க வந்திருக்காங்க, எங்கன்னா நான் சொன்ன அறிக்கை மேடு அப்படின்ற இந்த வணிக நிலையம். எதுக்கு இந்த அறிக்கை நிலையத்துக்கு வரணும்னா, நான் சொன்னேன் சைனாக்காரங்களுக்கு வந்து இந்த பகுதியை இந்த பாதையை பயன்படுத்துறதுக்கு வந்து ரொம்ப கடினமானது. ஆனால் சைனாக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பக்கம் வந்து இந்த அறிக்கை மேல இறங்குறாங்க. அப்ப இந்த அறிக்கை மேல இறங்குறப்ப சைனாக்கு தேவையான சைனா கொண்டு வர அந்த பட்டு நூல்கள் இருக்குல்ல, அதை வந்து என்ன செய்றாங்கன்னா இந்த ரோமர்கள் வாங்கிட்டு போவாங்க. ஆனா ஒரு என்ன வித்தியாசம்னா, சைனாக்காரர் இங்க இருக்கியான்னு சொல்லி ரோமனுக்கு தெரியாது, ரோம நாட்டுக்காரர் இங்க இருக்கியான்னு சொல்லி சைனாக்கு தெரியாது. எப்படி கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ரெண்டு துறைமுகங்கள் வச்சிருப்பாங்க, இந்த இங்கிட்ட ஒரு துறைமுகம், இங்கிட்ட ஒரு துறைமுகம். இந்த துறைமுகத்துக்கு சைனாக்காரி வருவாங்க, இந்த துறைமுகத்துக்கு ரோமன்காரன். நம்மால் நடுவில் நின்றுக்கிட்டு இவன்கிட்ட 10 ரூபாய்க்கு வாங்கி அவன்கிட்ட 1 லட்ச ரூபாய்க்கு வித்துறது, இவன்கிட்ட 10 ரூபாய்க்கு வாங்கி அவன்கிட்ட 1 கோடி வித்துறது, அவ்வளவுதான் வேலையை நம்மளுக்கு. அதே பார்த்தீங்கன்னா இந்த வணிக நிலையம், இந்தோ ரோமன் வணிக நிலையம் ரொம்ப முக்கியமானது. இந்த பிளினியோட இந்த சொன்ன இயற்கை வரலாறு, இந்த இதெல்லாம் கேட்ட கொஸ்டின், டாலமியோட புவியியல், இந்த பிட்டூரியன் அட்டவணை, அதே மாதிரி நான் சொன்னேன்ல, இதெல்லாம் கேட்பாங்க, கண்டிப்பாக நான் வச்சுருங்க. இதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா. ஓகே, அடுத்த முறை என்ன செய்யலாம்னா, அடுத்து இப்போ சோழர்கள் பார்த்துட்டோம், அடுத்த ராஷ்டிரபுத்திரர்கள், சாளுக்கியர்கள் பார்த்துட்டு பாண்டியர்கள் பார்த்தோம்னா இந்த தென்னிந்திய வரலாறோட முக்கியமான பகுதியெலாம் முடிஞ்சிடும், சரிங்களா. கண்டிப்பாக எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஓகே, அனைவருக்கும் நன்றி.